அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆரக்ஷா சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா குதிரைவாளி அரிசி பொங்கல். குதிரைவாளிங்கிறது சிறுதானிய வகையத்தை சேர்ந்தது. இது வந்து டயட்டுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு உணவு. வாங்க, எப்படி செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். குதிரைவாளி வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, குதிரைவாளி அரிசி 1 கப், பச்சை பருப்பு அதாவது சிறு பருப்பு 1/2 கப், தண்ணீர் வந்து 1 கப், அரிசிக்கு 3 கப் தண்ணீர், உப்பு தேவைக்கேற்ப, பால் 100 ml, பெருங்காயம் தாளிப்பதற்கு, முந்திரி தாளிப்பதற்கு, நெய் தாளிப்பதற்கு, மிளகு சீரகம் தாளிப்பதற்கு, கருவேப்பிலை தாளிப்பதற்கு, இஞ்சி வாசத்துக்கும் ஃப்ளேவருக்கும் இஞ்சி தான் தாளிப்பதற்கு, இஞ்சி சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி ப்ரெஷர் பேனில் தான் வந்து நான் வெண்பொங்கல் செய்ய போகிறேன். நீங்களும் நான் சொல்கிற ப்ராசஸ் படி ப்ரெஷர் பேன்லையும் செஞ்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் சாதாரண வானிலையிலையும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிற ப்ரெஷர் பேன் வந்து நல்லா ஹீட்டாக எடுத்து, இப்போ நம்ம எடுத்துருக்கிற சிறு பருப்பு பச்சை பருப்பை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை பருப்பு வந்து நல்லா செவக்க வறுக்கணும், அப்போ தான் வந்து பொங்கல் நல்லா சுவையாக இருக்கும். பாருங்கள், பருப்பு வந்து நல்லா இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி நிறம் மாதிரி வரணும். இந்த அளவுக்கு நீங்கள் பருப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்துடலாம். பாருங்கள், நான் வந்து பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நான் வந்து சொன்னேன் இல்லையா, 1 கப்புக்கு 3 கப் தண்ணி போல் ஊற்றணும். நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்க பால் சேர்த்துடலாம். இப்போ நம்ம குதிரைவாளி அரிசி வந்து நல்லா தண்ணியில் கழுவிடணும், ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், தண்ணியில் கழுவிட்டு நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள், குதிரைவாளி அரிசியும் சேர்த்தாச்சு, பருப்பும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்கள் டேஸ்ட் தகுந்தது போல் போட்டுக்கலாம். சில பேர் வந்து வேக வச்சதுக்கு அப்புறம் உப்பு போடுவீங்க, அது உங்களுடைய சௌகரியம். நான் வந்து எப்பவுமே உப்பை வந்து வேக வைக்க சொல்லவே போட்டுருவேன். பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துடுது. இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் போட்டு 3 விசில் போல் எடுத்துடலாம். 2 விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு விடணும், லாஸ்ட்டு விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடணும். இப்போ நம்ம வந்து ப்ரெஷருக்காக நான் வந்து மூடியை போட்டு முடிடுறேன். லெட்டை போட்டு இப்போ வந்து ஆவரி வரட்டும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரெஷர் போட்டுடலாம். பாருங்கள், நான் வந்து 3 விசில் விற்றேன், 2 விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு விற்றேன், 1 விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் விற்றேன். நல்லா ப்ரெஷர் படித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், எவ்வளோ கலக்கலாம், நல்லா அழகாக குழஞ்சி சுவையாக வந்திருக்கு பாருங்கள். வாங்க நம்ம வந்து இந்த வெண்பொங்கலை வந்து நம்ம தாளித்து கொத்திடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. பாருங்கள், நான் வந்து தாளிக்கிற பேன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், நெய்யும் ஊற்றிருக்கேன், நம்ம எடுத்து நெய்யும் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற மிளகு சேர்த்துடலாம். மிளகு கூடவே நம்ம எடுத்து வச்ச ஜீரகம் சேர்த்துடலாம். மிளகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு, இஞ்சி சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்த முந்திரி சேர்த்துடலாம். பெருங்காயம் சேர்க்கலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம தாளிச்ச ஐட்டமை வந்து வெண்பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான ரொம்பவே டயட்டுக்கு யூஸ்ஃபுல்லான குதிரைவாளி பொங்கல் தயார். இப்போ வந்து நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையான, நல்ல அழகாக வாயில் போட்டு அப்படியே வழுக்கிட்டு வெண்ணெய் மாதிரி உள்ளே போகிற, ரொம்பவே டயட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு. அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க, இந்த காலத்துக்கும் நான் உங்களுக்காக சுவையாக இந்த அரிசியை வச்சு கலக்கலான வெண்பொங்கல் செஞ்சுருக்கேன். இந்த வெண்பொங்கல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் யார் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனை சொல்லிடுங்க. தயவு செஞ்சு யாரும் வீட்டை விற்று வெளியே வராதிங்க. இந்த கொரோனாங்கிறது ரொம்ப அதிகமாக பரவித்து இருக்குது, நம்ம தான் நம்ம கற்றுப்படுத்தணும். ஸ்டே ஹோம், பி ஹாப்பி. மனதார நம்ம எல்லோரும் ஒன்றா உணர்ந்திருப்போம். தயவு செஞ்சு யாரும் வீட்டை விற்று வெளியே வராதிங்க. உங்களை மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விபிஎஸ்என். நன்றி, வணக்கம்.